கிடைத்தாலும் என்று சொல்லப்படுகின்ற இந்த நிகழ்ச்சி வாழ்க்கையில் எதை தொலைத்தாலும் நம்பிக்கையை மட்டும் ஒரு போதும் தொலைக்காதே நீ கீழே விழும் பொழுது உன்னை தூக்கி நிறுத்துகிறதே அந்த கை அது உன்னுடைய நம்பிக்கை மட்டுமே கொஞ்சம் நம்பிக்கையோடு போராடித்தான் பார்ப்போமே பலருக்கும் கிடைக்கும் வெற்றி நமக்கு மட்டும் கிடைக்காதா என்ன நிச்சயம் கிடைக்கும் அதற்குரிய மார்க்கத்தை உங்களுக்காகவே வரையறுத்து தருவதுதான் நம்ம நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியின் சிறப்பு அம்சமே இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில ஜோதிடம் குறித்த மிக தெளிவான விளக்கங்களை பகிர்ந்துக்கிறதுக்காகவே வருகை தந்திருக்காரு சயின்டிபிக் அஸ்ட்ராலஜர் ஜாதகர் ஜாம்பவான் டாக்டர் பரணி பால்ராஜ் அவர்கள் உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க கால் பண்ணி கேட்கலாம் கால் பண்ண வேண்டிய எண்கள் ஒன்பது ஆறு ஒன்பது உலகமெங்கும் வாழும் புதுயுகம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என் உள்ளம் கனிந்த பணிவான காலை வணக்கத்தை உரிதாக்கி மகிழ்கின்றேன் சார் பொதுவாவே இருமணம் பார்த்து இணைகின்ற திருமணமாக இருந்தாலும் சரி அல்லது இரு குடும்பங்கள் பார்த்து இணைகின்ற திருமணமாக இருந்தாலும் சரி திருமணத்திற்கு பிறகு பாத்தீங்கன்னாக்க எக்கச்சக்கமான பிரச்சனைகள் எழுது சார் அதன் காரண காரணிகள் வெவ்வேறாக இருக்கே தவிர பிரச்சனைங்கிறது எல்லாருக்கும் தான் இருக்கு இதற்கு தீர்வே கிடையாதா இதுவும் எழுதப்பட்ட விதிதானம்மா தீர்வும் அங்கேயே எழுதப்பட்டிருக்கிறது தீர்வு இல்லாமல் போறதும் அங்கேயே புகுத்தப்பட்டிருக்கும் அதாவது கடந்த வாரம் பாருங்கள் என்னை பார்ப்பதற்கு ஒரு தாய் தகப்பன் தன்னுடைய மகளுடைய ஜாதகத்தை எடுத்து என்னிடத்தில் ஜாதகம் பார்க்க வருகிறார்கள் அந்த மகள் என் வரல அந்த பெண் பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரம் மணிக்கும் ரெண்டாயிரத்தி ரெண்டு ஒன்பதாவது மாதம் பிறந்த பெண்மணி அவங்க பிறந்தது கடக கடக கடகலக்கணத்திற்கு லக்னத்திற்கு ஏடு கூடிய கலத்திர ஸ்தானாதிபதி லக்னத்திற்கு பனிரெண்டில் மறைந்து ராகு சாரம் பெற்று ராகு நீச தாரையிலே ரெண்டாயிரத்தி ரெண்டில் எங்கே அமர்ந்திருக்கும் என்றால் ராகு வாருங்கள் நீச நீசமனிலே அமர்ந்திருக்கும் கேது உச்சத்தாரையிலே அது மட்டுமல்ல லக்கனத்திற்கு நான்காம் இடத்திலே சுக்கரன் தனித்த கேந்திரத்திலே அமர்ந்து ராகு நட்சத்திரத்தில் எடுத்தெடுப்பிலே ராகு திசையும் நடைமுறை நடக்கிறது உங்க மகளுக்கு காதல் வயப்பட்டு அவமானம் ஏற்பட வேண்டும் என்று எழுதப்பட்டதனுடைய திண்ணம் அந்த அடிப்படையில் தான் நீங்கள் என்னை பார்க்க சந்திக்க வந்திருக்கிறீர்கள் அது மட்டுமல்லாமல் உங்கள் ஜாதக சுக்கிரன் நாலாம் பாவத்திலே ராகுடி நட்சத்திரத்தில் இருக்கும்பொழுது நகை வந்து களவாடப்பட வேண்டும் என்பது விதிப்பயன் அப்ப இந்த பெண்ணுடைய ஜாதகத்திலும் இந்த நிலை தகப்பன் தாய் தாயுதாரத்தையும் பார்க்கிறேன் நீங்கள் சொன்ன ஒரு வார்த்தைகள் உண்மைதான் நகை களவாடப்படணும் திருடப்படணும் என்று சொன்னீர்களே என் மகளே அப்ப காதல் பயப்படணும்னு சொன்னேன் இல்லையா என் மகளே எங்களுக்கு தெரியாமல் எங்களுடைய பீர்வாவுடைய சாவியை எடுத்துக்கொண்டு கிட்டத்தட்ட ஒரு பவுன் எடுக்கல ரெண்டு பவுன் எடுக்கல தொண்ணூற்றி ஐந்து பவுன் எடுத்து தன்னுடைய காதல் நிலத்தில் கொடுத்துருக்கிறார் எங்களுக்கு தெரியவே இல்லை அதன் பிறகு பார்க்குறேன் செக் பொழுது என்னம்மா நகையில் அப்படிலாம் போயிடுச்சுன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு திருட்டு நடந்த மாதிரி மாடல் பண்ணியிருக்காங்க சரி உடனே கம்ப்ளைண்ட்டுக்கு போகிறேன்னு சொன்ன உடனே இல்லைம்மா நான் தான் தப்பு பண்ணிவிட்டு அப்பா கிட்ட சொல்லிவிடு கம்ப்ளைண்ட்டுக்கெல்லாம் போனால் பெரிய சிக்கலாகிடும் அப்புறம் மறுபடியும் யார் என்ன வருன்னு மேலும் அவமானம் தானே அப்போ சொல்லி தகப்பன் தாயின சொல்லும்போது ஒரு பவுனில் தொண்ணூற்றி ஐந்து பவுனை எடுத்து தாய் தகப்பனுக்கு தெரியாமல் குடும்பத்தையே விட்டு காதல் பயப்பட்டு அந்த காதல் கையில் எடுத்து கொடுத்தது தெரிய வருகிறது மீண்டும் எவ்வளவோ பிரச்சனைகள்லாம் ஏற்பட்டு நான் இவனைத்தான் கல்யாணம் செய்வேன் இல்லை என்றால் வேற இதெல்லாம் அது எல்லாரும் சொல்கிற ஒரு டைலாக் தானே அந்த அடிப்படையில் அவர்களுக்கு கடந்த ஒரு மூணு மாதத்துக்கு முன்னாடி இவங்களாக பார்த்து போனதெல்லாம் போய் தொலைஞ்சிட்டு போகுதுன்னு சொல்லிட்டு திருமணமும் செஞ்சு வச்சாங்க திருமணம் செஞ்ச நாள்ல இருந்து இன்றைய மூணு மாதம்தான் ஆகுது வீட்டில் என்னென்ன நகை நட்டு பாத்திரங்கள் எல்லாம் செஞ்சிட்டோம் மீண்டும் அந்த பையன் வீட்டெல்லாம் எழுதி கேட்குறேனா தான் உன்னோட வாழ முடியும் அப்போ பாருங்கள் பள்ளி பருவத்திலிருந்து காதல் கல்லூரியில் நடக்கும்போது அந்த காதல் வயப்பட்டு கல்லூரிக்கு போக முடியல வாழ்க்கையும் பாருங்கள் ரெண்டாயிரத்தி ரெண்டு ஒன்பதாவது மாதம் பிறந்த பொண்ணு தான் வயசு சின்ன பொண்ணு தான் பாருங்கள் அப்போ ஒரு ஜாதகத்தில் எதனால இந்த மாதிரி கூட்டு நடக்குது என்றால் நாலாம் பாவத்திலே சுக்கரன் தனித்து ஆட்சி பெற்று நட்சத்திரம் ராகுவும் நீசதாரையிலே சனி சனிபங்கள் லக்னத்திற்கு பனிரெண்டில் மறைந்து ராகுடை இவர்கள் செய்யக்கூடிய தவறுகள் வெளி உலகத்துக்கு தெரியாமலையே இவ்வளவு காலம் காதல் பயப்பட்டதே தெரியல பள்ளியிலிருந்து கல்லூரி வரைக்கு காதலுங்கிறாங்க அவன் ஏதோ மேஜிக் பண்ணிட்டான் ஐயா எல்லாருமே செய்ய சொல்லக்கூடிய ஒரு கருத்து பெண்ணை பெற்றவர்கள் வகையில் நிறைய தாய் தாப்போட பார்த்துட்டோம் அந்த காதல் வயப்பட்டு இந்த ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க இல்லை இந்த மாதிரி ஏதாவது மாட்டிக்கிட்டா உடனே என் பொண்ணு நல்ல பொண்ணு அருமையான பொண்ணு நீதி நேர்மையாக வளர்த்தேன் நீதி நேர்மையாக பேசக்கூடிய குழந்தை அந்த பையன் ஏதோ மேஜிக் பண்ணி மாய மந்திரம் தந்திரன்றது அதெல்லாம் கிடையவே கிடையாது இதுவரையில் நானும் பல ஆயிரம் ஜாதகளை பார்த்துருக்கிறேன் ஒரு நூற்று கணக்கான அந்த தாய்மார்கள்லாம் என் பிள்ளைய வசியம் பண்ணிட்டான் ஏதோ மாய தான் கிடையவே கிடையாது

இன்னைக்கு நான் இதை மாத்துறேன் அதை மாத்துறேன் இந்த பேய் பிசாசுகளை ஏவி விடுறேன் பில்லி சூன்யத்தை ஏவி விடுறேங்கிறதெல்லாம் ஒரு காலகட்டத்தில் இருந்தது என்பது உண்மை ஆனால் இந்த காலத்துக்கு நிச்சயமாக பழிக்கவே பழிக்காது காரணம் ராகுருடைய கலாச்சாரமும் பண்பாடுகளும் இந்த இடத்துல வர 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 ராகு தான் மேஜிக் அந்த மேஜிக் உண்டான உலகத்திலேயே மீண்டும் வந்து மேஜிக் பண்ணிலாம் நம்ம ஜெயிக்க முடியாதுமா அப்ப அதெல்லாம் சுத்த அம்பக் இங்க வந்து ஒருத்தருக்கு பில்லி சூன்யம் ஏவி அது ஊடுருவணும் அப்படின்னா இவர்கள் ஜாதகத்தில் ஆட்டோமேட்டிக்காக யாருக்கோ செஞ்சது கூட நம்ம மேல சாடும் கெட்ட நேரங்கள் இவருக்கு இருந்ததுன்னா ஏதோ ரூபத்தில் துஷ்ட இது கூட வாசம் செய்வதும் உண்மைதான் ஆனால் இவர்களுக்கு நல்ல நேரம் வந்துட்டா துஷ்ட இதெல்லாம் இவர்கள் அந்த இடத்துக்கு போனா அந்த விலகிடுமா அல்லாமல் குறையாது கில்லாமல் வலிக்காது என்று சொல்ற அடிப்படையில இந்த பெண்ணுக்கு எந்த மேஜிக் எல்லாம் அவங்க பண்ணவே கிடையாது இந்த பொண்ணுக்கு சுக்கரன் நாளில் இருந்து காமாந்த காரகன் களத்தரக்காரகன் என்று சொல்லக்கூடிய சுக்கராச்சாரியார் தனித்த கேந்திரத்தில் கடக லகனத்திற்கு நாலாம் பாவத்தில் அமர்ந்து ராகுவோடைய நட்சத்திரம் பெற்று ராகுவும் நீசத்தாரையில் இருந்தால் அப்ப களங்கமும் அவமானமும் நிந்தனையும் இவர்களுக்கு வரணும் இல்லையா அப்ப குருனாவே கோல்டு தான் ஆபரணங்கிறது அங்க மிங்கில் ஆகும்போது போது சுக்கராச்சாரியார் மிளிர்வார் அப்ப அந்த சுக்கிரன் தனித்த கேந்திரத்தில் இருக்கும் பொழுது நகை திருட்டு போகணும் களவாடப்படணும் தன் மகளே களவாண்டால் அப்ப தொண்ணூத்தி அஞ்சு பவுன் எடுத்து கொடுத்து இன்னைக்கும் பாருங்க வீட்டையும் கேக்குறாங்க நக கேக்குறாங்க கேட்கறாங்க என் புள்ள வாழுமா வாழாதா நிச்சயமாக அவனோடு பொழைக்கவே பிழைக்காது இந்த பெண்ணு யாரை முதலாதா திருமணம் செய்தார்களோ அது காதலித்து திருமணம் செய்தாலும் சரி பெற்றோர்களாக பார்த்த வாழ்க்கையாக இருந்தாலும் இந்த வாழ்க்கை இருபத்தொம்போது வயதோடு சூன்யம் கம்ப்ளீட்டா முடிஞ்ச பிறகு பிறகுதான் உங்க குழந்தை உங்களிடத்தில் திரும்பும் இன்றைக்கு வயது பாருங்கள் இருபத்தோரு வயது தான் நடைமுறைகள் இருபது வயது தான் இருபத்தி தான் நடக்குது அப்ப பாருங்கள் இந்த பெண்ணுடைய ஜாதகத்தில் இந்த சுக்கரன் அப்ப ராகு திசை உங்களுக்கு கம்ப்ளீட்டா முடிஞ்சு லக்ன கேந்திரத்தில் குரு தனித்து உச்சம் பெற்று இருப்பதனால அப்போ இந்த ஜாதகத்துக்கு என்றைக்கு குரு திசை வருகிறதோ அன்றைக்கு தான் இவர்களுடைய வாழ்க்கையில் வசந்த காலம் இது எல்லாமே எழுதப்பட்டனுடைய விதியை எங்க வச்சுக்கிட்டு அந்த பையன் மந்திரம் பண்ணிட்டான் மாயம் பண்ணிட்டான் எப்படி அதைத்தான் கில்லாமல் வலிக்குமா அல்லாமல் குறையுமான்றது இது எழுதப்பட்டவனுடைய நேரம் நல்ல நேரம் யார் பேசுறீங்க பேசுறீங்க கள்ளக்குறிச்சியிலிருந்து யாருக்காக கேட்க போறீங்க

உங்க தகப்பனாருடைய அதே போன்று புனர்பூச நட்சத்திரம் இருக்கீங்க ரொம்ப படபடப்பா இருக்கிறாரு சில வேதனையா இருக்கிறாரு டென்ஷனா இருக்கிறன்றீங்க இருப்பினும் இந்த குரு பெயர்ச்சி என்பது ஒன்பதாம் இடம் பாக்கிய ஸ்தானத்தில் அமர்ந்திருந்தாலும் ராசிக்கு எட்டாம் பாவத்திலே ஆயில் ஸ்தானத்திலே அதாவது சனியாக உலா வரும் காலத்தில் தேவையில்லாத நிந்தனைகளும் சலசலப்புகளும் குடும்பஸ்தானத்தில் இருந்தாலும் உடல் ரீதியான சின்ன சின்ன பிணிகள் இருந்தாலும் வாட்டங்கள் துயரங்கள் இருந்தாலும் வருகிற நான்காவது மாதத்திற்கு பிறகு அதாவது ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு குரு பயிற்சியும் பாருங்கள் சாதகத்தாரையிலே பத்தாம் இடத்திலே தொழில் ஸ்தானத்திலே தன் வீட்டில் தான் ஆட்சி பெற்று பனிரெண்டு அதாவது பதினோரு ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஆட்சி பிடத்திலே அந்தனன் தனித்தமர்ந்தாலும் தன் வீட்டில் தான் அமர்வது ஒரு சிறப்பு அப்போ குடும்பஸ்தானத்தை நேரடியாக கடக ராசி கடக மனையை பார்ப்பதனால் குடும்பத்தில் இருந்து வந்த பொருளாதார சிக்கல்களாக இருந்தாலும் சரி குடுக்கல் வாங்கல் ரீதியாக சில பிரச்சனைகள் ஏற்பட்டிருந்தாலும் எல்லா வகையிலையும் தீர்வுக்குண்டான தருணம் வருகிற நான்காவது மாதம் கடந்ததுக்கு பிறகு உங்க தகப்பனாருக்கு உடல் ரீதியான பிணிகள் இருந்தாலும் பொருளாதார வாட்டங்களும் துயர்களும் இருந்தாலும் மீளுவதற்குண்டான அமைப்பே நிச்சயமாக அந்த பயிற்சியின் காரணமாக அமையும் அழைத்திற்கு மிக்க நன்றி ஐயா அழைப்பிற்கு நன்றி சார் ஆசையோடும் கனவோடும் அடியெடுத்து வைக்கின்ற திருமண வாழ்க்கை சிதைவதற்கான காரணங்கள் குறித்து பேசிட்டு இருந்தோம் தொடர்ந்து பேசுவோம் அதே போன்றுமா கடந்த வாரம் பாருங்கள் அலைபேசியிலே தொடர்பு கொண்டு ஒரு பெண்மணி அவர்கள் என்னிடத்தில் ஜாதகம் பார்க்கும் பொழுது அவர்களுக்கு வயது வந்து முப்பத்தோரு ஒரு வயதுல ஒரு ஆசிரியராக இருக்கிறார் அந்த மேசலகணத்திலே அந்த பெண்மணி பிறந்திருக்கிறார் அந்த கணக்கை குறித்து எடுத்து வைத்து அலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசும் பொழுது மேசலகணத்திற்கு ஏழாம் பாவத்திலே சந்திரன் தனித்த ஒரு கேந்திரத்திலே மற்றொரு கேந்திரத்திலே சுக்கரன் நாலாம் பாவத்திலே எடுத்தெடுப்பிலே கேட்டு உங்களுக்கு திருமணம் அரங்கேற பெற்று விவாகரத்தினுடைய நிலையிலே பொறுக்கிறது அந்த பெண்மணிக்கு சொந்த சொன்னவுடனே ஆழ்ந்த சந்தோஷம் இருப்பினும் ஒரு வருத்தம் உங்களுடைய பொது யுகம் தொலைக்காட்சியை பார்க்கிறேன் பாராட்டுக்கள் வாழ்த்துக்கள் நீங்கள் சொல்லிடுவீங்கன்னு எனக்கு தெரியா இந்த கேள்வியும் உங்களிடத்தில் நான் கேட்கல அலைபேசியில் ஒரு தொகையை போட்டு தான் இடத்துல பேசுகிறார்கள் அந்த ஜாதகத்தில் நீங்கள் யாரை திருமணம் செய்தாலும் சரி முதல் வாழ்க்கை தோல்வியாகும் இதெல்லாம் எழுதப்பட்டதனுடைய ரூல் இது எந்த மேஜிக்கும் கிடையாதுமா இதை பார்த்து பகுத்து சொல்லணும் அவ்வளோதான் அப்ப அந்த அடிப்படையில் எதனால் அப்படி என்றால் லக்னத்திற்கு களத்திர ஸ்தானாதிபதியாகவும் சுக்கரன் களத்திர காரகனாகவும் வருகிற ஒரே பிளானட் யாருன்னா மேசலகணக்காரர்களுக்கு சுக்கரன் ஒருவனை எப்படி விருச்சக லகணக்காரர்களுக்கு சொல்வதை போல அந்த சுக்கரன் ஒரு கேந்திராதிபதி மருகேந்திரம் நாலாம் பாவத்திலே நாளுக்குடைய இன்னொரு கேந்திர ஸ்தானாதிபதி சந்திரன் அதே போன்று ஏழாம் பாவத்தில் இரண்டு கோள்களும் பரிவர்த்தனை பெற்று அமர்ந்திருக்கிறது இவர்களுக்கு யாரை திருமணம் செய்தாலும் முதல் வாழ்க்கை அற்பந்தான் மைனஸ் தான் காதலித்து பண்ணாலும் சரி காதலிக்காமல் பெற்றோர்களாக பார்த்து அமைத்து இவங்கெல்லாம் ரெண்டாம் தரத்துக்காக போகிறக்கு அலாட்டா உட்காந்துருக்க ஜாதகம் எப்போ கல்யாணம் எப்போ உருவாகிறது ஒன்று நகமும் சதையுமாக இருந்தாலும் கணவன் இறந்துருவான் இல்லை அப்படின்னா ரெண்டு பேர்களுக்கு பிரிவினை கொடுத்து எதார் வகையில் பிரியணும் காரணம்னு ஒன்று இருந்தால் கருவலம் இல்லாமல் உருவாகவே உருவாகாது சனி பாருங்கள் பத்தாம் இடத்துல தசம கேந்திரத்தில் ஆட்சி பெற்று சுக்குரனுடைய நேரடி பார்வை இவர்களுக்கு போக சுகம் திருப்திகரமாக அமர்ந்து இருக்கிறதுனால இது சன்னியாசி ஜாதகம் அல்லம்மா இது சம்சார ஜாதகம்தான் மறுமண வாழ்க்கை உங்களுக்கு சுபிக்குமா சுபிக்காதா என்றுதான் உங்களுடைய கேள்வி நிச்சயமாக சுபிக்கும் பரணி பால்ராஜ் ஐயா வாயிலேயே நீங்க சொல்லிட்டீங்க எனக்கு ரொம்ப சந்தோஷம் அதே போன்று நீங்க ஆசிரியரா இருக்கிறீங்கன்னு ஒரு வார்த்தை சொன்னீங்க இல்லையா இப்ப போஸ்டிங்க எழுதி குடுத்துட்டீங்களா இல்ல அவங்கள வாலன்ட்ரியா தள்ளிட்டாங்களான்னு ஐயா நானே எழுதி கொடுத்துட்டேன் இந்த பிரச்சனையின் காரணமாக இப்ப போஸ்டிங் இல்லாம தான் இருக்கிறேன் மீண்டும் போன பதவி மீண்டும் திரும்புமா நிச்சயமாக திரும்பாது காரணம் இப்ப நடக்கிற திசை சனி திசை நடக்கிற புத்தி சந்திர புத்தி பத்தாம் இடம் தொழில் கை வச்சா அழகா புரியும் லக்னத்திற்கு அந்த சனி வந்து பத்தாம் இடம் தசமகேந்திர தொழில் ஸ்தானாதிபதி தான் அவனே பாதகாதிபதியா வந்தாலும் பத்தாம் இடம்ன்றது சரமனை சரத்திற்கு ஏழு மாரகம் சனி மாரகாதிபதியா வருவார் தொழில் ஸ்தானத்துக்கு பத்தாம் இடத்தை கை வைக்கிறவங்களுக்கு தெரியும் லக்னத்திற்கு பதினொன்னு பத்துன்னு தான் தெரியும் அது மட்டும் இல்லாமல் சந்திர புத்தி வருங்காலத்துல அந்த சந்திரனும் பாருங்கள் சுந்தரமா ஏழாம் பாவத்துல அமர்ந்திருக்கிறதுனால தனிக்கு தசம கேந்திரத்தில் அப்போ அதுவும் ஒரு மார்க்கம் இதுவும் ஒரு மார்க்கம் அப்ப தொழில நீங்க எழுதி கொடுக்கணும்னாலும் வெளியே தள்ளுறதுக்கு நீங்களே எழுதி கொடுத்துட்டீங்க சனி திசையில இந்த சந்திர புத்தி நடைமுறையில் இருக்கிறது சந்திர புத்தி முடிந்து செவ்வாய் புத்தி முடிந்து ஆக இந்த ரெண்டு புத்தி முடியிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டே முக்கிய ஆண்டுகள் இருக்கு இதை கலைந்து ராகு புத்தி வரும் தான் உங்களுக்கு பட்டம் பதவியினுடைய உயர்வு கிடைக்கும் அதே போன்று உண்டான அமைப்பே இந்த ராகு புத்தியில் நடக்கும் அதை பார்க்கும் பொழுது அந்த பெண்ணுடைய அந்த பையனுடைய ஜாதத்தில் பதினோராவது இடமும் மூன்றாவது இடமும் போகஸ்தானம் ரெண்டாவது இடம் சிறப்பாக இருந்தால் நிச்சயமாக திருமணத்துக்கு உண்டான பாக்கியம் கிட்டும் அடைத்திற்கு மிக்க நன்றி நிச்சயமா சார் இப்போ ஒருத்தருக்கு வந்து முதல் திருமண வாழ்க்கை சரியா இருக்காதுன்னு நீங்க சொல்றீங்க அவங்களுக்கு வந்து வாழை மரத்துக்கு தாலி கட்டியோ இல்ல அந்த ஜோடிக்கு முதல் முறை திருமணம் செய்து திருமாங்கலியத்தை கோவில் உண்டியல்ல போட்டுட்டு அதே ஜோடிக்கு மீண்டும் ஒரு முறை திருமணம் செஞ்சா நாங்க தப்பிச்சுக்க முடியுமா அதாவதுமா எழுதப்பட்ட விதிக்கு நம்மளாக போய் திருமங்கல்யத்தை போடுறது பண்ணுறதுங்கிறது என்ன தான் போட்டாலும் இங்கே கணவன் இறக்கணும் மனைவி பிரியணுன்றது விதி பயன் இருந்துட்டால் கிரகத்தெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாதுமா இப்போ நீங்கள் திருமாங்கல்யம் சொல்லும் பொழுது கடந்த வாரத்துக்கு முந்தின வாரம் பாருங்களேன் எங்கேயோ ஒரு அன்பர் போய் ஜாதகம் பார்த்துருக்காங்க பார்த்ததில் கணவன் மனைவி ஜாதகம் தொழில் பண்ணலாமான்னு போய் கேட்க இடத்துல முதல்ல தொழில் இருக்கட்டும் முதல்ல உன் கணவன் உயிரோடு இருக்கிறாரான்னு முதல்ல போய் பாரு அப்படின்னு சொன்ன உடனே என்னங்க இப்படி சொல்கிறீங்களேன்னு சொல்லி யாருக்குமே வெளியில் போகிற துன்பம் வந்து வீட்டுக்குள்ளே வர்ற மாதிரி சம்மந்தமே இல்லாத ஒன்று கேட்க போய் சம்மந்தமே இல்லாத சொல்லும் பொழுது இவர்களுக்கு இந்த வேதனை அதுக்கடுத்தது இன்னொரு ஜோதிடரை போய் பார்க்கும் பொழுதும் அதே மாதிரி அவரும் ஒரு கருத்தை வந்து பறைசாட்டிட்டார் அவங்களுக்கு பயம் தட்டிட்டு அப்புறம் நம்மளுடைய நிகழ்ச்சியை பார்த்துருக்குற ஒரு அன்பர் நீங்கள் விருட்டு போப்பா இருக்கிறதே என்ன படின்றது சொல்லுவார் அப்படின்றதுனால அவங்க தொழில் பண்ணலாம் தாராளமாக பண்ணலாம் ஆனால் இப்போ பண்ணக்கூடாது தொழில் பண்ணுறதுக்கு ரெண்டு வருஷம் ஒன்பது மாதம் பதிமூணு நாள் கழித்து உங்கள் கணவருக்கு தொழில்தான அம்சம்லாம் இருக்குது சிறப்பாக இருப்பார் கணவனுக்கு எப்படி இருக்குங்க கணவனுக்கு எப்படி இருக்குங்கன்னு கேட்குறாங்க அதே போன்று இன்னம்மா ஆயுள் பலம் தீர்க்கும் மாங்கல்ய பலம் தீர்க்கும் இப்போ உங்கள் ஜாதகத்தில் ஒரு சின்ன நெருடல் எப்படின்னா சிம்மலக்கணத்துக்கு குரு பாதகத்தில் குரு வந்திருக்கிறதுனால மாங்கல்யம் திருமாங்கல்யத்தை கொண்டு போய் உண்டியில் போடணும் அதுவும் அம்பாளுடைய உண்டியில் போடணும்னு எழுதப்பட்டதுடைய நியதிமா அதனால் உங்கள் கணவருக்கெல்லாம் எந்த தோஷமும் இல்லை இதை மட்டும் கொண்டு போய் போட்டுடுங்க அதை போடலன்னா என்ன ஆகுன்னா இல்லை ஆட்டோமேட்டிக்காக திருமாங்கல்யம் திருட்டு போகுமே ஒழிய கணவனுக்கு எல்லளவு பாதிப்பும் இங்கே கிடையவே கிடையாது அப்போ இந்த ஜாதகர் அவர்களை பார்த்து பகுத்து பார்க்க தெரியல மொட்டையா அறகுறையாக பார்த்து எட்டாம் அதிபதி இடத்ததிபதி இருந்து உக்காந்ததுனால கணவனுக்கு பாதகத்தை ஏற்படுத்தும் குந்தகத்தை ஏற்படுத்தும் ஆயில் வந்து மைனஸ்ன்னு சொல்றது இந்த இல்லாத ஊர்களுக்கு வழி சொல்றது போல அந்த கணவன் மனைவின்றது குடும்பத்தோட கிட்டத்தட்ட ஐந்தாறு பேர் வந்து சூழ விழிப்புதிங்க என்னுடைய வார்த்தையை கேட்குறாங்க என்னப்பா அது இப்படி சொல்லிட்டாருங்களே அப்படின்னு அதுக்கு பிறகு இல்லை கணவன் இறந்துருவாருன்னு சொன்ன உடனே அதுக்கு நான் சொன்னேன் உங்கள் கணவன் ஜாதத்தில் ஆயில் தீர்க்கம் தான் உங்களுக்கு மாங்கல்யம் தீர்க்கம் தான் மாங்கல்யத்தில் அந்த தங்கம் தான் உங்களை விட்டு போகணுன்னு இருக்குதே ஒழிய ஒன்றும் இல்லை இந்த ஜாதகத்தை இப்படி சொல்லியிருக்காங்கல்ல சொன்னவங்க இது செத்துற போகிறோம்மா இவர் ஜாதத்தில் ஆயில் தீர்க்கம்னு இங்கே எழுதி இருக்கம்மா விதிப்பயனை இல்லாத ஊர்களுக்கு வழி சொல்கிறவர்கள்லாம் நிறைய அரைகுறையாக தெரிந்து நான் நிறைய சொல்ல துடித்தாலும் நிகழ்ச்சியினுடைய நாம் இறுதி பகுதியில் இருக்கிறோம் மீண்டும் அடுத்த வாரம் இதே புதன்கிழமை காலை ஏழு மணிக்கு சந்திக்கிறோம் அது மட்டுமல்லாமல் என்னை சந்திக்க வேண்டும் என்றால் ஒவ்வொரு வாரமும் செவ்வாய் புதன் வியாழன் மூன்று தினங்கள் சென்னை நெற்குன்றத்தில் என்னை சந்திக்கலாம் அது மட்டுமல்லாமல் கரூரிலும் என்னுடைய அலுவலகம் இருக்கிறது அங்கே சந்திக்க வேண்டுமென்றால் ஒவ்வொரு வாரம் வெள்ளி சனி ஞாயிறு திங்கள் நான்கு தினங்களும் சந்திக்கலாம் என்னை மறந்தாலும் மறந்து இருந்து விடுங்கள் என்பது என்று யூடியூப் பரணி பால்ராஜ் யூடியூப் இருக்கு அதிலும் நிறைய நிகழ்ச்சிகளை புகுத்தலாம் என்று இருக்கிறோம் அதையும் கண்டுகளிங்கள் மீண்டும் அடுத்த வாரம் புதன்கிழமை காலை ஏழு மணிக்கு சந்திக்கிறோம் வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஜோதிடம் குறித்த அற்புதமான பல விளக்கங்கள் பகிர்ந்துட்டீங்க சார் மிக்க நன்றி யுகத்துடன் இணைந்திருங்கள் மகிழ்ந்திருங்கள்